ஹலோ எவ்ரிவன், நான் மனோ டேனியல். லைஃப் ஆஃப் மிஷினரிஸ் அப்படின்றத சொல்ல நம்ம ஃபஸ்ட்டு யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜோசபெஸ்கி. ஜோசபெஸ்கி அப்படின்ற வீரமாமுனிவரை நம்ம எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும். வீரமாமுனிவர் அப்படின்னாலே நம்மளுக்கு டக்குன்னு கிளிக் ஆகிறது தமிழ் தான். ஏன் அப்படின்னா அவர் வந்து தமிழுக்கு நிறைய தொண்டு செஞ்சுருக்கார். அவர் செஞ்ச தொண்டுகளில் சில முக்கியமான தொண்டுகளும் அவர் யார், எந்த நாட்டை சார்ந்தவர் அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இவர் வந்து எந்த நாட்டை சார்ந்தவர் அப்படின்னா இத்தாலி நாட்டை சார்ந்தவர். அவர் வந்து எப்போ பிறக்கிறாரு அப்படின்னா நவம்பர் 8 1680 பிறக்கிறார். அவருக்கு தன்னோடய வளரும் பருவத்திலேயே அவருக்கு வந்து ஒரு சின்ன ஆசை என்னென்னா எப்படியா இந்தியா போகணும், அதுவும் ஸ்பெஷலாக தமிழ்நாட்டுக்கு போய் அங்கே இருக்க மக்களுக்கு ஏதாவது தொண்டு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேருந்து ஒரு ஆசை. கரெக்டாக 1711 பார்த்திங்கன்னா தன்னோட 30வது வயசில் அவர் இத்தாலியிலேருந்து இந்தியா கிளம்பி வந்தார். இந்தியாவில் இருக்க தமிழ்நாட்டில் இருக்க கோணக்குப்பம் அப்படின்ற இடத்துல வந்து அவர் லேண்ட் ஆகிறாரு. அவருக்கு வந்தோடனே தமிழ்நாட்டு மக்களை பார்த்தோன்னா ரொம்ப பிடிச்சி போச்சு. அவங்க இவங்களோட இந்த உபசரிப்பு எல்லாமே பிடிச்சிட்டு தமிழ்நாடை வந்து தன்னோட நாட்டாகவும் தமிழ் மக்களை தன்னோட மக்களாகவும் தமிழ் மொழியை தன்னோட மொழியாகவும் கருதி அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா தமிழ் மொழிக்கு தொண்டுகளை செய்கிறத ஆரம்பிக்கிறார். அவருக்கு தமிழ் மொழி மேலே இருக்க பற்றை வச்சு அந்த பற்றின் காரணமாக தன்னோட ஜோசபெஸ்கி அப்படின்ற பேர் வந்து அவர் வீரமாமுனிவர்னு சொல்லி மாற்றிக்கிறார். இவர் பேசிக்காகவே இவருக்கு இசையில் ஆர்வமுள்ள ஒரு நபராகவும் கலையில் ஆர்வமுள்ள ஒரு நபராகவும் நிறைய மொழிகள் கற்றுக்கிறதுல ரொம்ப ஆர்வமுள்ள மனுஷனாக வந்திருக்கார். இவருக்கு என்னென்னலாம் லாங்குவேஜ் தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ், இங்கிலீஷ், ஃப்ரெஞ்சு, லாட்டின், தெலுங்கு, கன்னடம், அப்புறமா அந்த ஓல்டன் டேஸில் இந்த ஆரியம், அப்புறமா அந்த இந்துஸ்தானி அப்படின்ற சில லாங்குவேஜஸ்லாம் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த லாங்குவேஜஸ்லாம் வெறும் பேசுகிறதுக்கு மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி அந்த லாங்குவேஜஸில் எழுத படிக்கவும் நல்லா ஃப்ளூயண்ட்டாக இருந்திருக்காரு. அப்புறமா அவர் தமிழுக்கு வந்து சில தொண்டுகள்லாம் செஞ்சார் அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல, அது என்ன தொண்டு? அதில் வந்து நிறைய செஞ்சுருக்காரு. இந்த செய்யுள் எழுதுறது, இலக்கியம் எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்டதை செஞ்சுருக்காரு. அதில் முக்கியமானது என்ன அப்படின்னா திருக்குறளை வந்து அவர் திருக்குறளை வந்து லாட்டினில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கார். தமிழில் இருக்க திருக்குறளை வந்து லாட்டினில் டிரான்ஸ்லேட் பண்ணது இவர் தான். இப்போ இவரோட ரெஸ்டிங் பிளேஸ் எங்கே இருக்குது அப்படின்னா சம்பலூர், கேரளாவில் இருக்க சம்பலூரில் தான் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா அவர் வந்து எப்போ இறந்து போகிறாரு அப்படின்னா ஃபிப்ரவரி 4, 1747 அந்த வருஷத்தில் தான் அவர் இறந்து போகிறாரு. அவர் கிட்டத்தட்ட தன்னோட நாட்டில் தன்னோட வீட்டில் இருந்ததை விட இங்கே ஒரு மிஷினரியாக இந்தியாவுக்கு வந்து இந்தியா மக்கள் ஐ மீன் தமிழ்நாட்டுக்கு தொண்டு செஞ்சதும் தமிழ் மொழிக்கு தொண்டு செஞ்சதும் தான் நிறைய. அவருக்கு இருக்க இந்த டேலண்ட்டை வந்து அந்த காலத்தில் இந்த சர்ச்சஸ்லாம் எழும்புறதுக்கு வந்து நல்லா யூஸ் பண்ணியிருக்காரு. பார்த்திங்கன்னா அவரோட பாதிக்கும் மேலான வாழ்க்கையை வந்து இங்கே தான் செலவழிச்சிருக்காரு. பார்த்தீங்களா, இவர் வந்து ஒரு டெடிக்கேட்டடான பர்சன், தனக்கு தன்னோட இன்ட்ரெஸ்ட்டை வந்து ஒரு டெடிக்கேட்டடாக செஞ்சுருக்காரு. இந்த மாதிரி தான் நம்மளும் இந்த மாதிரி நான் செய்வேனா சொல்லலை, நமக்கு கொடுக்குற வேலையை வந்து நம்ம டெடிக்கேட்டடாக செய்யணும். இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு மிஷினரியோட நல்ல ஒரு மிஷினரி வாழ்க்கையோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென், ஷைனிங் ஆஃப், பை பை.